ஸோ இன்றைக்கி லஞ்ச் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா மட்டன் கிரேவியும் பண்ண போகிறேன், மட்டன் பிரியாணியும் பண்ண போகிறேன். ஸோ இது ஏன் ரெண்டானோன்னு பார்த்தீங்கன்னா சதீஷ் வந்து பிரியாணி சாப்பிட்ணும் போல் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் பாஸ்மதி ரைஸ் வந்து நிறைய இல்லை, அது வந்து ஒரு 1.5 கப்பு தான் இருக்குது. அதனால் ப்ளெயின் ரைஸ் வச்சுருக்கேன். அதனால் மட்டன் கிரேவியும் பண்ணி மட்டன் தம் பிரியாணியும் பண்ண போகிறேன். ஸோ இப்போ வந்து பிரியாணினாலே வந்து தம் தான், ஏன்னா இந்த ப்ரெஷர் குக்கரில் ஒன்றா போட்டு பண்ணுவோம்ல. ஸோ தம் பிரியாணியில் இருக்கிற ஃப்ளேவர் வந்து அதில் இருக்கிறது இல்லை அதனால. ஸோ இங்கே நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ரெண்டு செப்பரேட்லாம் கிடையாது, மட்டன் கிரேவி தான் பண்ண போகிறேன். அந்த மட்டன் கிரேவிலேருந்து பாதியை எடுத்து அதை தம் பிரியாணி பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு ஒரே கல்லில் ரெண்டு மங்கா மாதிரி ஒரே பேஸை வச்சு எப்படி பிரியாணியும் அதுக்கு கிரேவியும் பண்ணுறதுன்னு காணிக்கலான்ட்ருக்கேன். ஸோ இங்கே நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ரெஷர் குக்கரில் ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றி ஒரு 4 பெரிய வெங்காயத்தை வந்து இது பண்ணிகிட்ருக்கேன், கோல்டனாக ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது கோல்டனாக ஃப்ரை ஆனோன்னா இதில் வந்து பிரியாணிக்கு கொஞ்சத்தை மட்டும் டாப்பிங்க்கு எடுத்து வைக்க போகிறேன். அதுக்கப்புறம் எப்படி ப்ரொசீட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு காணிக்கிறேன் நான். ஸோ இங்கே பாருங்கள், நம்ம ஆனியன் வந்து நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சா, நான் வந்து இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இங்கே வந்து அதுலேருந்து கொஞ்சம் ஆனியன் வந்து பிரியாணி டாப்பிங்க்கு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ எண்ணெய் பொறுத்த வரைக்கும் அந்த ஃப்ரைடு ஆனியன் வந்து பிரியாணிக்கு மேலே டாப்பில் வைப்போம்ல, ஸோ அதுதான் வந்து ஃப்ளேவரில் டேஸ்ட்டு, அந்த ஸ்வீட்னஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு இந்த மெஷர்மெண்ட் எல்லாமே வந்து கேட்டுகிட்டே இருப்பீங்கல்ல, கீழே கமெண்டில் பாருங்கள். ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயாக்கும் நான் ரெசிபி எப்போவுமே பின் பண்ணி வைப்பேன், எழுதி எவ்வளோ அளவுன்னு எழுதி அதில் பின் பண்ணி வைப்பேன். ஸோ இப்போ அது வதங்கிடுச்சு, தக்காளி போட்டுடலாம். ஸோ தக்காளி போட்டு தக்காளியை நல்லா வதக்கி விடுங்க, இந்த தக்காளி நல்லா குக் ஆகட்டும், அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு காணிக்கிறேன். இப்போ அதுக்கிடையில் ஒரு பாஸ்மதி ரைஸ் வந்து நான் 1.5 கப் எடுத்திருக்கேன், தண்ணியில் அட்லீஸ்ட் 1 மணிக்கூறாவது நல்லா ஊறணும். ஸோ இது ஊறட்டும். ஸோ தக்காளி வதங்குற டைம்லேயே வந்து 2 மினிட்ஸ் அது 2-3 மினிட்ஸில் சாஃப்டாக ஆரம்பிச்சிடும். இப்போ நான் ஒரு 4-5 பச்சை மிளகாய் போட்டுட்டேன் முழுசாட்டு. ஸோ இதுவும் வதங்கட்டும். இப்போ இதில் வந்து மட்டன் போட்டுடலாம். ஸோ மட்டன் வந்து போட்டேன், தக்காளி ரொம்ப வதங்கணுன்னெலாம் அவசியம் இல்லை. ஸோ இந்த மட்டன் போட்டுட்டு இப்போ வந்து இந்த மட்டனை வந்து நம்ம ஒரு 5 நிமிஷமாவது நல்லா வதக்கி விடணும். லைட்டாக உப்பு போட்டுருங்க. ஸோ உப்பு போட்டுட்டேன்னா இப்போ ஒரு 5 நிமிஷம் வதக்கி விட்டுட்டு நான் உங்களுக்கு அதுக்கப்புறம் காண்பிக்கிறேன் என்ன பண்ணணுன்னு. ஸோ இங்கே பாருங்கள், மட்டன் வந்து நல்லா வதங்கினோன்னா ஸ்பைசஸ் எல்லாம் போட்டேன், கொத்தமல்லி பொடி, மஞ்சள் பொடி, கரம் மசாலா. ஸோ இது எந்த கரம் மசாலான்னு பார்த்தீங்கன்னா இது நானே பொடிக்கிற கரம் மசாலா, வேறு ஒன்றுமே இல்லை. எல்லா ஸ்பைசஸையும் 1/2 கப் எடுத்து வறுத்துட்டு மிக்சியில் பவுடர் பண்ணிடுவேன். ஸோ இது வந்து சில்லி பவுடர். ஸோ இப்போ இதை கலந்து விட்டுறலாம். இது கூடயே தயிர் ஒரு 1/4 கப் அளவுக்கு தயிர் ஊற்றிக்கோங்க, ஏன்னா வந்து அந்த புளிப்பு வந்து தேவை, பிரியாணிக்கும் தேவை, இந்த கிரேவிக்கும் தேவை. ஸோ நான் வந்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ மூடிட்டு ஒரு 4-5 விசில் மட்டனை பொறுத்து, நீங்கள் யூஸ்வலாக மட்டனுக்கு எவ்வளோ குக் ஆகிற வைப்பீங்களோ அந்த மாதிரி மூடி விசில் வச்சு எடுத்துருங்க. ஸோ மட்டன் நல்லா வேகணும், வேகிற வரைக்கும் குக் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ வந்து நம்ம அந்த பிரியாணிக்குள்ள மெயின் ஃப்ளேவரிங் மெயின் ஸ்டெப் வந்து ரெடி பண்ண போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு டாப்பிங். ஸோ இதுதான் வந்து அந்த பிரியாணிக்கு அரோமா கொடுக்கக்கூடியது. ஸோ இதில் நான் என்ன வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நிமிஷம், ஓகே. ஸோ இதில் என்ன வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, பாலில் வந்து அந்த ஃபுட் கலர் இருக்குல்ல, நீங்கள் குங்குமப்பூ இருந்தால் போட்டுக்கலாம், என்கிட்ட அது இல்லை. அதனால் அந்த ஃபுட் கலரை வந்து எல்லோ ஃபுட் கலரை வந்து பாலில் வந்து கலந்து வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம அந்த மணம் தரக்கூடிய எல்லாமே போட போகிறோம். நான் வந்து 3 எசன்ஸ் யூஸ் பண்ணுவேன், ரோஸு, காடமம், அதுக்கப்புறம் பைனாப்பிள். நீங்கள் வந்து பிரியாணி எசன்ஸ்ன்னு கடையில் கிடைக்கும், அது யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கேவ்ரா வாட்டர்னு கிடைக்கும், அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட இருக்கிறது நான் யூஸ் பண்ணுறேன். பட் நீங்கள் நினைப்பீங்க பைனாப்பிள் எதுக்குன்னு நினைப்பீங்க. ஸோ நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வந்து பைனாப்பிள் எசன்ஸ் விடும்போது அந்த கல்யாண வீட்டில் உள்ள அந்த ஸ்மெல்லு சூப்பராக இருக்கும் பிரியாணிக்கு. ஸோ ஏலக்காய் எசன்ஸ் எல்லாமே ஒரு 1/2 டீஸ்பூன், ரொம்ப விட்டுறக்கூடாது. ரொம்ப விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்மெல்லு ரொம்ப ஓவராயிரும். ஸோ இதெல்லாம் தான் அந்த தம் பிரியாணிக்கு வந்து ஒரு மணம் உண்டு தெரியுமா, அது கொடுக்கக்கூடியது. ஸோ இதை வந்து இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி இதை வந்து ஓரத்தில் வச்சிடலாம். ஓகே, ஸோ நம்ம மட்டன் குக் ஆகிட்டுருக்கிற டைமில் இங்கே நான் பிரியாணிக்கு வந்து தண்ணியில் எல்லா மசாலா ஐட்டமும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுட்டு உப்பு போட்டிருக்கேன். ஸோ இதில் வந்து இப்போ ரைஸை போட்டுடலாம். ஸோ ரைஸ் வந்து நம்ம ஒரு 70% வந்து குக் பண்ணி எடுக்கணும். ஓகே, ஸோ அது எப்படியும் ஒரு 5 மினிட்ஸ் தான் ஆகும். அதனால் நீங்கள் ரைஸை போட்டுட்டு
அதனால நான் வந்து படம் பார்க்க போறேன் அங்க போறேன் இங்க போறேன்லாம் போயிர கூடாது பக்கத்திலே இருந்துக்கோங்க ஏனா 5 நிமிஷத்துல ரைஸ் வந்து பெர்ஃபெக்ட்டா குக்க ஆயிடும் ரொம்ப நேரம் விட்டீங்கனா ரைஸ் குழஞ்சிரும் ரைஸ் குழஞ்சிடுச்சுனா நம்ம நல்லா இருக்காது ஒழுங்கா பண்ண முடியாது பெர்ஃபெக்ட்டட் அதனால எல்லாமே சொதப்பல் ஆயிடும் அதனால பக்கத்திலே இருந்துக்கோங்க தல தலன்னு கொதிச்ச உடனே ரைஸ் போட்டுட்டு 5 மினிட்ஸ் தான் ஓகே சோ இங்க பாருங்க நம்ம மட்டன் நல்லா குக்க ஆயிடுச்சு நான் பிரஷர் ரிலீஸ் ஆனவனா ஓபன் பண்ண நான் எത്ര விசில் வச்சேன் தெரியுமா ஒரு 5 விசில் வச்சிருப்பேன் சோ என்னோடது வந்து யங் ஆனதுனால 5 விசில்ல குக்க ஆயிடுச்சு முத்துனதுனா கொஞ்சம் டைம் ஆகும் சோ பிரஷர் ரிலீஸ் ஆனவனா ஓபன் பண்ணி திருப்பி குழம்புக்கு கொதிக்க வச்சிட்டேன் ஆனா இதிலிருந்து நம்ம கொஞ்சம் மசாலா எடுக்கணும் சோ ஏனா இத தான் நம்ம வந்து இதுக்கு பண்ண போறோம் பிரியாணிக்கு அதனால கொஞ்சம் நல்ல பீசஸா இதல இருந்து மசாலா கொஞ்சம் எடுத்து ஒரு சின்ன பவுல்ல வைக்க போறேன் சோ இவ்வளவு மசாலா எடுத்து வச்சிட்டேன் இது வந்து கொஞ்சம் கொதிக்கட்டும் சோ 1/2 கப் ரைஸ்னால நான் இந்த பெரிய பவுல் நிறைய மசாலா எடுத்துக்கேன் சோ இது கொஞ்சம் கொதிச்சு 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 வாய் கொளறு கொதிச்சு கொதிச்சு கொஞ்சம் திக் ஆகட்டும் சோ இங்க பாருங்க நம்மளோட அரிசி வந்து ஒரு 5 நிமிஷம் கொதிச்சிட்டு இருக்கு சோ இப்போ இத வந்து செக் பண்றது எப்படினா இப்படி அமுக்கி பாத்தீங்கன்னா ஒரு பைட் இருக்கணும் ஒரு கடுக்குன்னு இருக்கணும் அதுதான் வந்து டெக்ஸ்சர் சோ இப்போ இத வடி கட்டிடுறேன் வடி கட்டிட்டு உங்களுக்கு ஒரு சின்ன டிப் தரேன் நான் பிரியாணி எப்படி தம் பிரியாணி பெர்ஃபெக்ட்டா ரைஸ் வைக்கணும்னு சோ உங்களுக்கு ஒரு டிப் பெர்ஃபெக்ட்டா தம் பிரியாணி எப்படி பண்ணனும் பாத்தீங்கன்னா யூஸ்வலாக தம் ஸ்டைல் பிரியாணியில் உங்களுக்கு வந்து மெயின் இது வந்து ரைஸ் பர்ஃபெக்டாக எடுக்கிறது ஸோ உங்களுக்கு ஒரு டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இதை கிட்ட வச்சு சொல்கிறேன் ஸோ இப்போ இதை வந்து ஸோ இந்த ரைஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் 70% குக் ஆகிருக்கு இன்னும் வந்து 30% குக் ஆகணும் ஏன் நான் 70%ல எடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா இந்த மசாலா நான் எடுத்திருக்கேன்ல இது வந்து கொஞ்சம் லிக்விடியாக இருக்குது ஓகே ஸோ இது வந்து ரொம்ப தண்ணியாக இல்லை செமி கிரேவியாக இருக்குது அதனால நான் ரைஸை வந்து கூட கொஞ்சம் நேரம் குக் பண்ணி எடுத்துட்டேன் இதே இது உங்கள் மசாலா நீங்கள் ரெடி பண்ணுறது வந்து தண்ணியாக இருக்குதுன்னு வைங்களேன் நீங்கள் ரைஸை வந்து 50% குக் பண்ணால் போதும் ஏன்னா அப்போ நீங்கள் வந்து தண்ணியாக இருக்கிறதுனால ரைஸை மேலே போட்டதுக்கப்புறம் தம்மோட டைமை வந்து கூட்டுவீங்க ஸோ தம் வந்து ஒரு 35 minutes 40 minutes நீங்கள் தம் வைப்பீங்க ஏன்னா தண்ணியாக இருக்கும் கிரேவி அப்போ ரைஸ் வந்து அந்த 40 minutesல் பர்ஃபெக்டாக குக் ஆகிடும் ஸோ இது வந்து செமி கிரேவியாக இருக்கிறதுனால நான் ரைஸை போட்டதுக்கப்புறம் தம் வந்து ஒரு 20-25 minutes தான் வைப்பேன் ஸோ அதனால நான் ரைஸை வந்து கொஞ்சம் கூடுதலாக குக் பண்ணிட்டேன் ஸோ நீங்கள் வந்து அதுக்கு தக்கனா நீங்கள் வந்து மைண்ட் செட் பண்ணிக்கோங்க உங்கள் கிரேவி வந்து கொஞ்சம் லிக்விடியாக இருக்குது அப்படின்னா ரைஸை வந்து நீங்கள் குறைவாக தான் குக் பண்ணணும் ஏன்னா தம் டைமை வந்து கூட்டுவீங்க ஸோ இப்போ இந்த செமி இந்த கிரேவிக்கு வந்து இது மட்டன் எல்லாமே குக் ஆயாச்சு நமக்கு இப்போ இந்த கிரேவி மட்டும் எவாப்ரேட் ஆகும் இந்த கிரேவிக்கு வந்து நான் வந்து ரைஸை வந்து 70% குக் பண்ணிட்டேன் ஸோ 20 minutes வச்சிங்கனாலே போதும் இந்த கிரேவியும் ட்ரை ஆகிடும் உங்களுக்கு வந்து 20 minutes கூட இல்லை 15 minutes தம் வச்சாலே போதும் கிரேவியும் ட்ரை ஆயிரும் ரைஸும் பொல பொலன்னு வரும் ஓகே ஸோ இப்போ நான் அந்த கிரேவியை மறுபடியும் இந்த பாட்டிலே போட்டேன் இப்போ இதில் என்ன ஆட் பண்ணணும்னு உங்களுக்கு காணிக்கிறேன் ஸோ அதில் கிரேவி இருக்குன்னு சொன்னேன்ல இந்த கிரேவியில் நம்ம வந்து இங்கே கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி கீரை புதினா ஸோ அதை வந்து டாப்பில் போடுறேன் உங்களுக்கு தெரியுதா ஓகே ஸோ இப்படி போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் நான் மிக்ஸெல்லாம் பண்ண போகிறது இப்போ வந்து எம்மா நல்லா வரலாம் ரைஸை கொட்டை பார்த்தேன் ஸோ இப்போ நான் இந்த ரைஸை வந்து மெல்ல எடுத்து மேலே அப்படி லேயராக பண்ணுறேன் ஸோ இது வந்து ஆத்தென்டிக்கெல்லாம் கிடையாது ஸோ தம் பிரியாணி நம்ம வீட்டில் அடிக்கடி பண்ணணும்னு நினச்சோன்னா சிம்பிளாக பண்ணக்கூடிய ஒரு பிரியாணி தான் ஓகே ஸோ இதை ஃபுல்லாக அமைக்கி அமைக்கலாம் வைக்கக்கூடாது லூஸாட்டு மேலே போட்டு விடணும் ஸோ ஃபுல்லாக போட்டுட்டு காணிக்கிறேன் ஸோ நான் ரைஸை வந்து லூஸாக போட்டுட்டேன் இப்போ வந்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த ஆனியன் அதை மேலே போட்டுருங்க ஸோ ஆனியன் வந்து அந்த ஸ்வீட்னஸுக்கு வந்து சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற புதினா கொத்தமல்லி கீரை நான் வந்து ஆக்சுவலி இது வந்து மெயின் ஃப்ளேவர்னு சொல்லுவாங்க பட் நான் வந்து புதினா கொத்தமல்லி கீரை இல்லாமலே தம் ஊறுக்காக பண்ணியிருக்கேன் நல்லா தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் நம்ம இந்த கலந்து வச்சுருக்கோம்ல இந்த பால் அந்த ஃப்ளேவர் இதுதான் தம் பிரியாணிக்கு அந்த மணம் இதில் வந்து கேவ்ரா வாட்டர் பிரியாணி எசன்ஸ் இருந்தால் அது போட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் ஃபைனலாக நெய்
ஸோ நான் நெய் வந்து பிரியாணி குக் பண்ணும்போது போட மாட்டேன், டாப்பில் தான் போடுவேன். ஸோ ஏன்னா வந்து அது வந்து உருகுமா, நல்ல சுத்தமான நெய் யூஸ் பண்ணுங்கள். அது குக் ஆகும்போது உருகி அந்த டாப்பில் உள்ள ரைஸ் ஃபுல்லாக போய் உங்களுக்கு வந்து சான்ஸே இல்லாமல் ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம இது வந்து ஒரு பிரியாணி ஹேண்டின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ நான் எல்லாம் ஆட் பண்ணிட்டேன். நீங்கள் வந்து வேணும்னா நெய்யில் வந்து கேஷ்யூநட் கிஸ்மிஸ் வறுத்து கூட போடலாம். நான் இன்னைக்கு சிம்பிளாக வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு நான் ஒரு 20 நிமிஷம் தம் அப்படி வச்சு எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ இப்போ வந்து நம்மளோட இந்த மசாலா இருக்குல்ல, இதை வச்சு கிரேவி பண்ணிடலாம். ஸோ இதில் வந்து தேங்காய் பால் மட்டும்தான் விடுறேன். நீங்கள் தேங்காய் அரைச்சி போட்டுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி சிம்பிளாக தேங்காய் பால் விட்டுட்டு கிண்டி கொடுங்க. ஸோ தேங்காய் பால் ஊற்றிட்டு ரொம்பலாம் கொதிக்க விடக்கூடாது, ஜஸ்ட்டு ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் இருந்தால் போதும். ஸோ இதை டேஸ்ட் பார்த்துருங்க, உப்பு ஏதாவது கம்மியாக இருந்தால் போட்டுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ எதுவுமே கம்மி இல்லை, கரெக்டாக இருக்குது. நம்ம இந்த தயிரும் ஊற்றிருக்கிறதுனால அந்த புளிப்பும் நல்லாயிருக்கும். இது வந்து கொதி வரட்டும், அதுக்கப்புறம் காணிக்கிறேன். ஸோ ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சேன். இப்போ நம்மளோட மட்டன் தேங்காய் பால் கறி ரெடி ஆயிடுச்சு பாருங்க. ஸோ இது ரைஸ் கூடயும் நல்லாயிருக்கும். இது சப்பாத்தி, இடியாப்பம், ஆப்பம் எல்லாத்துக்கு கூட நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பிரியாணி வந்து இந்த பிரியாணி வந்து நான் வந்து 25 மினிட்ஸ் தம்மில் வச்சேன். இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு 10 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க, அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து ஒரு கரண்டியை வச்சு அப்படியே ஃப்ளஃப் பண்ணி விடுங்க. ஸோ ரைஸ் எப்படி இருக்குது பாருங்க. இதை மிக்ஸ் பண்ணாதீங்க, ஜஸ்ட் அப்படி லேயர் லேயராகவே சர்வ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள். ஸோ ரைஸு அந்த கிரேவி அடியில் இருக்கும். ஸோ அப்படி லேயராக சர்வ் பண்ணலாம். எவ்வளோ பொல பொலன்னு இருக்கு பாருங்க. ஓகே, ஓகே. ஸோ எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குது பாருங்க. ட்ரை பண்ணி பாருங்கள்.